அசத்தலான மட்டன் கொத்துக்கறி பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அசைவ உணவில் மட்டன் அதாவது ஆட்டிறைச்சி மட்டும் மிகவும் ஆரோக்கியமானது. மனிதனின் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் ஆரோக்கிய நன்மை தர்றது இந்த ஆட்டிறைச்சி தான். ஆட்டோட தலை, இதயம், நுரையீரல், மூளை என அனைத்துமே மனிதர்களுக்கு மருத்துவ பயன் தருகிறது. உங்கள் இதயம், மூளை, குடல், எலும்பு என தலை முதல் கால் வர அனைத்து பாகங்களுக்கும் நன்மை தர்றது இந்த ஆட்டிறைச்சி தான். பெண்களை பொறுத்தவரை கர்ப்ப காலத்தில் ஆட்டிறைச்சி சாப்பிட்டா இரத்த சோகை வராமல் தடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டிறைச்சி சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும். சரி, இனி ஆட்டிறைச்சி வச்சு அசத்தலான மட்டன் கொத்துக்கறி பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: கொத்துக்கறி 1 கப், பாசுமதி அரிசி 2 கப், பட்டை கிராம்பு பிரியாணி இலை, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், புதினா மல்லி இலை 1/2 கப், கரம் மசாலா 1 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 1, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மட்டன் கொத்துக்கறி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் சாதத்தை 1/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொத்துக்கறியை மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வாணலியை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயும் நெய்யையும் விட்டு சூடு பண்ணுங்கள். நெய்யும் எண்ணெயும் சூடானதும் அதில் பட்டை கிராம்பு பிரியாணி இலை 3 போட்டு தாளிச்சிட்டு அதில் நறுக்கிய வெங்காயமும் தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இதோட மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், வேக வச்ச கொத்துக்கறி, உப்பு சேர்த்து கிளறுங்க. இப்படி கிளறும்போது அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வத்தி வரும். அந்த தண்ணி வத்தி வரும்போது சாதமும் புதினா இலையும் சேர்த்து கிளறி குறைஞ்ச தீயில 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமா வறுத்த முந்திரி தூவி அலங்கரிச்சிட்டு பரிமாறலாம். மட்டன் கொத்துக்கறி பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.